எனக்கு நிரம்ப யோசிப்பா இருக்கு இந்த விஷயத்தை சொல்றதுக்கு. வீட்டில் போய் ஒரு கணக்கு போடுங்க. பயந்துட வேண்டாம், முதியவர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள். சின்ன பிள்ளைங்க போய் கணக்கு போடுங்க, பெரியவங்களும் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை. ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ நாள், எவ்வளோ நாள் நம்ம வாழறோம் சும்மா சொல்லுங்க. நிறையவே 70-75 வச்சுக்கலாமா? ஓ குட், ஒரு உடனே சொல்லு 75 வச்சுக்கோப்பா ப்ளீஸ் அப்படிங்க. 75 வச்சுக்கோங்களேன், இன்டு 365 போடுங்களேன், 25,000 நாள் கூட வராதுங்க. பயந்துடாதீங்க, எல்லாம் டாலர் கணக்கில் யோசிச்சா எப்படி? கொஞ்சம் இலங்கை காசு கணக்கிலையும் கொஞ்சம் இந்திய காசு கணக்கிலையும் யோசிக்கணும். யோசிச்சா பயமா இருக்குங்க. 24,500 நாள் வாழ்ந்தாலே முடிஞ்சதுங்க, 75 வருஷம் முடிஞ்சது. அதுல இப்ப வாழ்ந்திருக்கிறதெல்லாம் கழிச்சிருங்க, சரியா? அதுக்கப்புறமா இந்த டிராபிக்ல மாட்டிக்கிறது, மழை காலம் வெயில் காலம் வெள்ள போகாம இருக்கிறது, உறவினர்களோட சண்டை போடுறது, தூங்குறது, டிவி பாக்குறது, சீரியல் பாக்குறது, இதெல்லாம் பார்த்தா குவாலிட்டி டைம் எல்லாத்தையும் கழிச்சிட்டோம்னா என்ன மாதிரி ஆட்களுக்கே ஒரு 2,000-3,000 நாள் தான். நிறைய பேருக்கு போனஸ்ல ஓடிட்டு இல்லீங்க, நாள் இல்லீங்க கையில, நாட்கள் கையில் இல்லாத பொழுது குவாலிட்டியாக வாழ வேண்டும் என்றால் ஆபாசமான எண்ணங்களையும் ஆறாத ரணங்களையும் பழிவாங்குகின்ற குணங்களையும் வெறுப்பையும் விட்டு அகன்று அன்புமயமாக வாழ்தல் மட்டும்தான் புத்திசாலித்தனம்.